ಭವನೇ ಗುಣೈಕ ಸಿಂಧವೇ ನಮೋ ನಿತ್ಯಾಯ ಧಾಮಲೇಶ ದೂತ ಕೋಕ ಬಂಧವೇ ನಮೋ ನಿತ್ಯಾಯ ನಾಮ ಶೋಷಿತಾನ தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மையை உணர்ந்த மனிதன் தெய்வ மனிதன். தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை உணராத தெய்வம் மனித தெய்வம். அதாவது தான் மனிதன்தான் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் மனித தெய்வம். மனிதன் இல்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தன்னை மனிதன் என்று நினைத்தாலும் கூட அவன் மனிதன் அல்ல. ஒரு காலத்திலே உலகம் தட்டையானது, பூமி தட்டையானது என்கின்ற கருத்து எல்லோருக்கும் இருந்தது. மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதற்காக பூமி தட்டையாக இருந்துவிடவில்லை. கண்டுபிடிப்பதற்கு முன்பும் கண்டுபிடிப்பதற்கு பின்பும் உலகம் உருண்டையாகத்தான் இருந்தது. அதேபோல் நமக்குள் இருக்கும் தெய்வ சக்தியை தியானத்தின் மூலமாக கண்டுபிடிப்பதற்கு முன்பும் கண்டுபிடித்த பின்பும் நமக்குள் கடவுள் சக்தி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு சின்ன சாய்ஸ் நமக்கு இருக்கு, ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, நமக்குள்ள இருக்கிற சக்தியை உணர்ந்து ஆனந்தமாக வாழ்க்கையை கழிப்பது, இல்லை உணராமலே வெறுமனே மேம்போக்காக வாழ்க்கையை செலவழிப்பது. இந்த ரெண்டு தான் வாய்ப்பு. நமக்கு இருக்கிற சக்திய, நமக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணர்ந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஆனந்தமாக வைத்திருப்பது ஒரு வாழ்க்கை முறை. அதை உணராமல் உடல் ரீதியாகவும் நம்மை வருத்திக் கொண்டு மன ரீதியாகவும் நம்மை வருத்திக் கொண்டு ஆன்மீக ரீதியாகவும் துக்கத்தில் இருக்கின்ற வாழ்க்கை அடுத்த முறை. நமக்குள் இருக்கும் அளப்பரிய சக்தியை உணராதவரை சரீரம் ரோகமயம், மனம் சோகமயம், ஆன்மா துக்கமயம். நமக்குள் இருக்கும் சக்தியை உணராதவரை நம்முடைய உடல் வெறும் ரோகமயமாகத்தான் இருக்கும், வியாதிகளின் வடிவமாகத்தான் உடல் இருக்கும். நமக்குள் இருக்கும் தெளிவை உணராதவரை மனம் சோகமயமாகத்தான் இருக்கும். காரணம் நமக்கெல்லாம், நம்ம இருக்கிற சோகத்துக்கெல்லாம் வெளியில 1000 காரணம் சொல்லுவோம், ஆனா எந்த காரணமும் காரணம் இல்லை. நமக்கு வருகின்ற வியாதிகளுக்கு நாம வெளியிலிருந்து 1000 காரணம் சொல்லுவோம். ஐயா ஏங்க ஏன் இருமறிங்க, ஏன் தும்மறிங்கன்னு கேட்டா, இல்ல சாமி நேத்து குளிர் தண்ணி குடிச்சேன், நேத்து மழையில நனைஞ்சேன், நேத்து தயிர் சாதம் சாப்பிட்டேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்வீங்க. ஆனால் இந்த காரணங்கள் எல்லாம் உண்மையில் ரோகத்திற்கு காரணம் அல்ல. உண்மையில வியாதிக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. அப்படி இல்லைன்னா கேன்சர் வருவதற்கான காரணங்களுடைய உயிர்கொல்லிகள் கூட, கிருமிகள் கூட எப்பொழுதும் இந்த காற்றிலே மிதந்து கொண்டுதான் இருக்கு. எல்லா வியாதிகளுக்கான கிருமிகளும் காற்றிலே எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கு. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற வரைக்கும் அந்த வியாதி நம்மை தொடுவதில்லை. நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது உடனே வியாதி நமக்கு வருகின்றது. அதனால நமக்கு வருகின்ற வியாதிக்கு வெளியில காரணம் இருக்குன்னு நினைக்காதீங்க, நமக்கு உள்ள முதல்ல காரணம் இருக்கு. அதே மாதிரி மனம் சோகமயம். நம்ம வாழ்க்கையில யாரையாவது ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் உடனே? முதல்ல மாதிரி இல்ல சாமி, முதல்ல மாதிரி இல்ல. இந்த முதல்ல மாதிரி இல்ல அப்படிங்கறது எல்லாருமே சொல்கின்ற ஒரு விடை. நம்முடைய வாழ்க்கையிலே யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு விதத்திலே சோகம், ஏதாவது ஒரு விதத்திலே துக்கம், ஏதாவது ஒரு காரணம். ஒருத்தரை கேட்டா சாமி எனக்கு குழந்தை இல்லை அதுதான் துக்கம், இன்னொருத்தர் கேட்டா சாமி எனக்கு குழந்தை இருக்கிறான் அவன் தான் என் துக்கமே காரணம். ஒருத்தருக்கு குழந்தை இருக்கிறாங்கன்றது துக்கம், இன்னொருத்தருக்கு குழந்தைதான் துக்கத்துக்கு காரணம். ஒருத்தருக்கு சாமி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதான் துக்கத்துக்கு காரணம், இன்னொருத்தர் கேட்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுதான் துக்கத்துக்கு காரணம். யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்கின்றோமே தவிர மொத்தமாக வாழ்க்கை சோகமயம் என்பதில் எல்லோருமே ஒப்புக்கொள்கின்றோம். மனம் சோகமயமாக இருப்பதை எல்லோருமே ஏற்றுக்கொள்கின்றோம். ஒருத்தர் கேட்டா எனக்கு இன்னும் பதவி கிடைக்கல அதுதான் சாமி சோகமா இருக்கு, இன்னொருத்தர் கிடைச்ச பதவியை காப்பாத்தி வச்சுக்கிற கவலை இருக்கு. ஏதாவது ஒரு விதத்திலே மனம் சோகமயமாக இருக்கின்றது. மனம் சோகமயமாக இருப்பதற்கு வெளியிலிருந்து எந்த காரணமும் இருக்க முடியாது.
நாம எல்லாம் நினைக்கிறோம் வெளியிலிருந்து காரணம், இதுதான் காரணம், அதுதான் காரணம். வெளி உலக காரணம் ஒரு காரணமாக இருந்தால், ஒரு உதாரணம் சொல்லணும், சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்ப உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கறதால துக்கம்னு சொல்றீங்க. குழந்தை இல்லாதனால்தான் துக்கம்ன்றது உண்மையா இருந்தா, அப்ப குழந்தை இருக்கிறவங்க துக்கம் இல்லாம இருக்கணுமே, அவங்களும் துக்கம் இல்லாம இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு திருமணம் ஆகாததுனால துக்கம்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்ப திருமணம் ஆனவர் நிம்மதியா இருக்கு, அந்த மாதிரியும் தெரியல. வெளியிலிருந்து காரணம் வருவது உண்மையாக இருந்தால், அப்ப அந்த காரணம் பூர்த்தியான ஒருவர் ஆனந்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுவும் இல்ல. அப்படின்னா ஆழ்ந்து பார்த்தீர்களானால் புரியும், சோகம் என்பது வெளியில் இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியினால் நடப்பது அல்ல, நமக்குள் இருக்கும் உணர்ச்சியினால் நடக்கும் விஷயம். எந்த ஒரு நிகழ்ச்சியையும் நம்முடைய உணர்ச்சி எப்படி இருக்கிறதோ அதை வைத்து தான் எடுத்துக்கொள்வோம். ஒரே நிகழ்ச்சியை நாம் சோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனந்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன கதை, நம்முடைய இந்த கதை வித்திர காற்று வரட்டும் புத்தகத்துல வந்திருக்கிற ஒரு கதை. ஒரு வயதான பெண்மணி வருடம் முழுவதும் துக்கத்திலேயே இருப்பாள், வருடம் முழுவதும் புலம்பிக் கொண்டே இருப்பாள். காரணம் என்னன்னா, ஒரு மகன் உப்பு வியாபாரம் செய்கின்றான், இன்னொரு மகன் பானை வியாபாரம் செய்கின்றான். உப்பு வியாபாரம் செய்பவனுக்கு மழை வருகிற காலத்தில் எல்லாம் அந்த உப்பு கரைஞ்சு கரைஞ்சு போகுமே என்ற துக்கம். உப்பு வியாபாரம் ஆச்சு, மழை வந்தா அவனுடைய வியாபாரம் சரியா நடக்காதே அப்படிங்கிற துக்கம் இந்த அம்மாவுக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு மகன் இன்னொரு வியாபாரம் செய்கின்றான், அவனுக்கு மழை வரலன்னா தான் வியாபாரம் நடக்கும். மழை வந்தாலும் துக்கம், மழை வரவில்லை என்றாலும் துக்கம். ரெண்டு விதமான வியாபாரம் செய்கிற மகன்கள். மழை வருகிற காலத்தில் எல்லாம் ஒரு மகனை நினைத்தும், மழை வராத காலத்தில் எல்லாம் இன்னொரு மகனை நினைத்தும் துக்கப்படுறதே அந்தம்மாவுடைய சுவாவம், அந்தம்மாவுடைய இயல்பு. மழை வரும் பொழுதெல்லாம் ஐயோ நம்முடைய மகனுக்கு உப்பு வியாபாரம் ஒழுங்கா நடக்காதே, உப்பெல்லாம் கரைஞ்சு போகுமே அப்படிங்கிற துக்கம். மழை வராத பொழுதெல்லாம் ஐயோ இன்னொரு மகனுடைய வியாபாரம் ஒழுங்கா நடக்காது, அவனுக்கு குல்லா வியாபாரம், மழை வந்தா தானே குல்லா விற்கும் குடை விற்கும் அப்படின்னு அவனை பத்தி கவலை. இந்த ரெண்டு காலத்திலுமே யாராவது ஒரு மகனை பற்றி நினைத்துக் கொண்டு அந்த பெண்மணி கவலையாக இருப்பது வழக்கம். அந்த அம்மா அந்த ஊருக்கு வந்த ஒரு ஞானியை போய் பாக்குறாங்க, சாமி இந்த மாதிரி கவலையாவே இருக்கு அப்படின்னு. ஞானி கேட்கிறார், கேட்டு காரணத்தை விசாரிச்சுட்டு சிரிக்கிறார். அம்மா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நீங்க வருடம் முழுக்க ஆனந்தமா இருக்க முடியும். மழை வரும் பொழுதெல்லாம் ஆஹா ஒரு மகனுக்கு வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு நினைச்சு ஆனந்தப்படலாம், வராத பொழுதெல்லாம் ஆஹா இன்னொரு மகனுக்கு வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு நினைச்சு ஆனந்தப்படலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல ரெண்டு நேரத்திலையும் வியாபாரம் நடக்காத மகனை நினைத்து கவலைப்படலாம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நடந்த நடக்கின்ற நல்ல நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் சிந்தித்து வாழ்க்கையை ஆனந்தமாக்கவும் முடியும். இல்ல நடக்காத நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகளை நினைத்து வாழ்க்கையை துக்கமயமாக்கவும் முடியும்.